ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ வந்து பென்ட்ரைவ் வந்து ரிப்பேரான பென்ட்ரைவை வந்து எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கரெக்டான பென்ட்ரைவை எப்படி திருப்பி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விண்டோஸ் பக்கத்தில் இருக்கிற சர்ச் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சர்ச் பாரில் கமாண்ட் ப்ராம்ப்ட் சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள். கமாண்ட் ப்ராம்ப்ட்ன்றது ஓப்பன் ஆகிரும், என்டர் கொடுங்க. இப்போ இதில் வந்து டிஸ்க் பார்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இதில் எஸ் கொடுத்துருங்க, டிஸ்க் பார்ட் வந்து ஓப்பன் ஆகிரும். இப்போ இதில் வந்து டிஸ்க் அப்படின்னு கொடுங்க. இப்போ வந்து இதில் காட்டும், இதில் வந்து நம்ம டிஸ்க் ஒன் அப்படின்ட்டுருக்கு, 14 GB, இதுதான் பென்ட்ரைவு. இப்போ இதை வந்து சாரி இந்த இதை செலக்ட் பண்ணோம். அப்போ செலக்ட் டிஸ்க் ஒன்னு கொடுங்க, டிஸ்க் வந்து டிஸ்க் ஒன் இஸ் நவ் த செலக்டட் டிஸ்க்னு வந்துருச்சு. இப்போ இதில் கிளீன் அப்படின்னு கொடுங்க. வந்து நமக்கு நல்லபடியாக கிளீன் பண்ணியாயிடுச்சு. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து என் பென்ட்ரைவ் வந்து க்ளீன் பண்ணியாச்சு இந்த பார்த்தீங்களா. ஆனால் இதில் வந்து நம்ம இன்னும் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். இப்போ அது என்னன்னு சொல்கிறேன். இதில் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணணும். இப்போ வந்து ஃபார்மேட் ஒன்று பண்ணியிருக்கோம். இது யூஸபிளாக எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றத இப்போ பார்ப்போம். இப்போ திஸ் பிசியை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த மேனேஜர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேனேஜில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ டிஸ்க் ஒன்று இதுதான் வந்து 14.0 GB, இதுதான் வந்து நம்ம பென்ட்ரைவ். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு நியூ சிம்பிள் வால்யூம் இதை செலக்ட் பண்ணிடணும். இப்போ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ நம்ம டிஸ்க்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, இப்போ வந்து கிளியர் ஆயிடுச்சு. இந்த பிளாக் கலரில் இருந்த லைன் வந்து இப்போ ப்ளூ கலரில் மாறிடுச்சு. முதல் இந்த மாதிரி பிளாக் கலரில் இருந்துச்சு, இப்போ வந்து இது ப்ளூ கலரில் மாறிடுச்சு. இந்த என்னோட பென்ட்ரைவ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இப்படி தான் வந்து நம்ம இதான் என்னோடய பென்ட்ரைவ். இப்போ வந்து இப்படி தான் நம்ம க்ளீன் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.